ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், என் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். நான் இன்றைக்கி பாசி வச்சு ஹார்ட் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஹார்ட்டை வந்து நம்ம கீச்சைனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஹார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வயர் பிங்க் கலர் பீடை நீடில் எடுத்திருக்கேன். வயரோட ஒரு எண்ணில் நான் முடிச்சு கொடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு எண்ணில் பூசி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்ட்ரல் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீடில் வந்து ஒரு நாலு பாசி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு அந்த நீடில் திருப்பி ஃபஸ்ட்டு பாசிக்குள்ளே விடும்போது நமக்கு அந்த ஃபோர் பீட் ஸ்ட்ரக்சர் வரும். இதுதான் பேஸு. ஃபஸ்ட்டு இதுங்கிறதுனால நம்ம வந்து நாலு பீட் எடுத்துருக்கோம். அடுத்ததுக்கு வந்து நம்ம மூணு பீட் எடுத்தால் போதும். டாப் பீடுக்கு வயரை கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஊசியில் மூணு பாசி எடுத்தால் போதும். ஸோ நமக்கு வந்து சிக்ஸ் ஃபோர் பீட் ஸ்ட்ரக்சர் வேணும் ஒரு ரோவில். ஸோ இப்போ வந்து நான் மூணு பாசி மட்டும் எடுக்கிறேன். எடுத்துட்டு அதே அந்த டாப் பீடில் தான் நான் விடுறேன், பட் ஆப்போசிட் சைட்லேருந்து. அப்போது அடுத்தது வந்துருச்சு, அடுத்த ஃபோர் பீட் ஸ்ட்ரக்சர். இப்போ இதே மாதிரி திருப்பி அந்த வயரை டாப் பீடு கொண்டு வந்துட்டு மேலே உள்ள பாசியில் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி நான் மூணு பாசி எடுத்துட்டு அகெயின் அதே பாசியில் நான் ஊசியை விடும்போது இன்னொரு ஃபோர் பீட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிடும். இதை நான் வந்து ரிப்பீட் பண்ணி ஆறு ஃபோர் பீட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர போகிறேன். இப்போ ஆறு இது இருக்குது. இப்போ அடுத்த ரோ, செகண்ட் ரோ வந்து மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வயர் வந்து மேலே தான் இருக்குது. இப்போ நான் அந்த வயரை சைடில் உள்ள பாசி கொண்டு வந்தால் தான் செகண்ட் ரோ கொண்டு வர முடியும். ஸோ நான் சைடில் உள்ள பாசிக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போது நான் திருப்பி மூணு பாசி எடுக்கிறேன். எடுத்துட்டு அதே பாசியில் நான் திருப்பி விடுறேன். இப்போது ஹார்ட்டுங்கிறதுனால இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொண்டு வர போகிறோம். அதனால் இப்போ ஃபார்ம் பண்ண ஃபோர் பீடோட டாப் மேலே உள்ள பாசியில் வயரை வச்சுட்டு திருப்பி மூணு பாசி எடுத்துக்கிறேன். எடுத்து உள்ளே விடும்போது மேலே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து சைடில் கொண்டு வரோம். இப்போ வயரன் வந்து நான் சைடில் உள்ள ரோக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு பாசி எடுத்தால் போதும். ஏன்னா மீதி ரெண்டு பாசி வந்து முந்தினதுலேருந்து நமக்கு வந்துடும். ரெண்டு பாசி எடுத்துட்டு அந்த சைடில் உள்ள பாசியில் நான் விட்டு எடுக்கும் போது மூணாவது ஃபோர் பீட் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஸோ இதை நான் திருப்பி கண்டினியூ பண்ணி ஆறு ஃபோர் பீட் ஸ்கொயர்ஸ் கொண்டு வர போகிறேன். போட்டாச்சா? இப்போ அஞ்சு போட்டிருக்கு. இன்னொரு ஒரு ரெண்டு பாசி எடுத்து சைடு பாசியில் விட்டு எடுத்தேன்னா ஆறு இது முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் ரோ வந்து அஞ்சு செட்டு தான். அந்த அஞ்சு செட்டை வந்து நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் ஒரு பாசி விட்டுட்டு அதை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுனால மூணு பாசி எடுக்கிறோம். மூணு பாசி எடுத்து உள்ளே விட்டுட்டு அடுத்ததெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு பாசி எடுத்தால் போதும். இப்போ அஞ்சு செட்டு இதே மாதிரி பண்ணணும். நம்ம அஞ்சாவது செட் பண்ணும்போது முந்தினதுக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ நான் அஞ்சாவது செட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் மூணு பாசி, அடுத்ததெல்லாம் ரெண்டு ரெண்டு பாசி. இப்போ மேலே இதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சா? அடுத்து கடைசி ரோ வந்து நடுவில் இருக்கிற மூணு பாசியில் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாசியில் வந்து மூணு பீட்ஸ் வச்சு மூணு பாசி வச்சு பண்ணுவோம். அடுத்த ரெண்டுக்கும் ரெண்டு ரெண்டு பாசி எடுத்தால் போதும்.
இப்போ மூணு பாசி வச்சு பண்ணியாச்சு. அடுத்த ரெண்டு பாசிக்கும் நான் ரெண்டு ரெண்டு பாசி தான் எடுக்க போகிறேன். இப்போது ஹார்ட்டோட ஒரு ஹாஃப் வந்து ரெடி ஆகிட்டு, இதே இதை ஃபாலோ பண்ணி நம்ம அனதர் ஹாஃப் பண்ண போகிறோம். அதுவும் அதே மாதிரி தான், நடுவில் இருக்கிறது சிக்ஸ் செட் இருக்குது. அடுத்தது வந்து அதே மாதிரி ஆறு செட்டு, அடுத்தது அஞ்சு, மூணாவது ரோலும் அஞ்சு, நாலாவது ரோ வந்து மூணு. அந்த ஃபஸ்ட் ரோ வந்து நமக்கு ஆல்ரெடி நடுவில் இருக்குது, ஸோ நம்ம வந்து செகண்ட் ரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆறு அஞ்சு மூணு. இப்போ லாஸ்ட் ரோ நடுவில் இருக்கிற மூணு மட்டும்தான். இப்போ வந்து அனதர் ஹாஃபும் முடிச்சாச்சு. நம்ம வந்து அந்த மேலே ஒரு சிங்கிள் பீட் மட்டும் நம்ம கொடுக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஸோ நம்ம வந்து அதை ஒரு கர்வி ஷேப் கொண்டு வர்றதுக்காக ஒரு சிங்கிள் பீட் மட்டும் ரெண்டுக்கும் நடுவில் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோன்னா அது ஒரு கர்வி ஸ்ட்ரக்சர் ஹார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் பீட் கொடுத்துடலாம். வயர் குட்டி ஆயிடுச்சுன்னா அதை வந்து பக்கத்தில் இருக்கிற வயர்க்குள்ளே விட்டுட்டு ஒரு நாட் போட்டுட்டு மீதி இருக்கிற வயரை அதே மாதிரி ரெண்டு பாசிக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வயர் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடலாம். அப்போனா வந்து பிரியாது, நல்லா டைட்டாக இருக்கும். நாட் போட்டாச்சு. இப்போ நான் வந்து அதை இன்னொரு பீட்குள்ளே விடுறேன். இன்னொரு பாசிக்குள்ளே விட்டு எடுத்துட்டேன்னா மீதி இருக்கிற வயரை கட் பண்ணிடலாம். அப்போது அதை வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ ரெண்டு ஹார்ட் இருக்குது. இந்த ரெண்டு ஹார்ட்டையும் நான் வந்து ஒன்றா சேர்க்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் பாசி எடுத்திருக்கேன். இதுவும் அதே தான், நமக்கு வந்து அந்த ஸ்கொயர் ஃபார்ம் வேணும். மேலே உள்ள ஹார்ட்டு, கீழே உள்ள ஹார்ட்டு, ரெண்டுலேருந்தும் ரெண்டு ரெண்டு பீட் கிடைக்கும் நமக்கு. நடுவில் உள்ளதை வந்து நம்ம ஒயிட் பீட் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மேலே வயர் இருக்கும்போது ஒரு ஒயிட் பீட் எடுத்து கீழே உள்ள பிங்கில் விட்டு திருப்பி இன்னொரு ஒயிட் பீட் எடுத்து மேலே உள்ள பிங்கில் விடும்போது நமக்கு அந்த ஸ்கொயர் ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ நம்ம புதுசாக ஆட் பண்ணுறது ஒயிட் பீட் மட்டும்தான். ஸோ இதையே நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முக்காவாசி ஹார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு கேப் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதே தான், அந்த ஃபோர் பீட் ஸ்ட்ரக்சர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒரு பிங்க் பீட், ஒரு ஒயிட் பாசி, அடுத்து ஒரு பிங்க் பாசின்னு ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இப்போ முக்கால்வாசி ஜாயின் பண்ணியாச்சு. நடுவில் கொஞ்சம் கேப் வச்சுருக்கேன். அதில் நான் காட்டன் எடுத்துகிட்டு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஒரு சிசர்ஸ் இல்லை நீடில் வச்சு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது அந்த கேப்லலாம் நல்லா ஃபில் ஆகும், நமக்கு ஒரு 3D ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்ம புதுசாக இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டிய இடத்துலையும் நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து பாசி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கிறதையும் நான் வந்து ஒயிட் பாசி அண்ட் பிங்க் பாசின்னு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நார்மலான 3D ஹார்ட் ரெடி. இதை வந்து அப்படியே ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு கீ செயினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த வயரை வந்து நம்ம சென்டராக இருக்கிற பாசியில் கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ஒயிட் பீட், ஒரு பிங்க் அண்ட் ஒரு ஒயிட் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம ஒரு செயின் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நீளமாக வேணுமோ அத்தனை பீட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வயர் வந்து மேலே உள்ள பிங்க் கலர் பாசியில் இருக்குது. நான் இப்போ வந்து ஒயிட் பிங்க் ஒயிட்னு எடுக்கிறேன். எடுத்து திருப்பி அதே பிங்க் கலர் பாசியில் விடும்போது ஒரு 4 பீட் செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ எவ்வளோ நீளமாக வேணுமோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பண்ணிவிட்டு கடைசியில் கீ செயினோட அந்த வளையத்தில் வந்து நம்ம பாசி வச்சே திருப்பி அதை கட்டிட்டு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கீ செயினாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2-3 லைன் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் போட்டுட்டு நான் அதோடய எண்டில் ஒரு கீ செயினோட ரிங் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாசி வச்சு பண்ண ஹார்ட் கீ செயின் வந்து ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் போடுங்க. பிகினரும் இது ஈஸியாக பண்ணலாம், செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.